முறித்து என்னை வதை செய்யாது. மதம் மேல் நின்று விட்டது. தேக்கால் தரையில் ஆழ பதிந்து விட்டது. கீழங்கி தோள்படுத்து தூக்கி நிறுத்து. அது எந்த அலையில் ரதசாரதினி ரதம் இப்போது ஓட வேண்டும். ஓட்டுபவன் நான். ஓட வேண்டுவது குதிரை. ஓட்டுகிறேன். அது ஓடினால் ஓட. துரோகி, உடனிருந்து சதி செய்ததுதான் குணம். இறப்பே. ஆனால் இந்த கீழ முறைகேடு இனி உனக்கும் எனக்கும் ஒருபோதும் உருவத்தினான். நீ உண்டு, உன் வழி உண்டு, என் வழி எனக்கு. நான் சொல்கிறேன். இதுதான் சமயம். விடு வாணங்கர். என்ன அதிசயம்? எல்லையற்று பாயும் என் கரங்கள் வலுவிழந்து மலராக மாறக் காரணம்? தருமம் அவன் தலையை காக்கிறது. படைத்தவன் வலுவும் அதன் முன் பலிக்காது. நிறுத்துவும் சரத்தை. ஐயோ, தர்மம் இப்படி விழுந்து கிடக்கிறதே. யாச்சிக்க வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவி ஆகிவிட்டேனே. யாச்சகமா? பெரிய ஏது வேண்டும்? என்னிடம் இருக்கும் எதையும் பெறலாம். இப்போது உயிர் வந்துதான் இருக்கிறது. அது வேண்டுமா இல்லை என்றேன் என்ற சொல் வராமல் இருப்பதை கேட்டு பெற்று இறக்கும் போதும் எனக்கு பெருமை வரச் செய்யுங்கள். நீ செய்த தர்மத்தின் பலனை எல்லாம் எனக்கு தாரி வார்த்து கொடுத்து விடு. அது போதும். ஆஹா, எவ்வளவு சிறந்த சேவைக்கு என்னை ஆளாக்கினீர். பெரிய தர்ம பலன் எனது உயிர், ரத்த பலன் எனது உடல். உடலால் தாரி வார்த்து உயிரை உமக்களிக்கிறேன். நான் செய்த தர்ம பலன்கள் எல்லாம் நீ பெறுவீர். கர்ணா, அழியா புகழோடு முக்தியும் பெறுவாய் நீ. எனக்கு முக்தியும் சித்திக்கும் அந்த அருள் புரியும் நீர் யார்? நானா? பா. கருணைதானா என்னை ஆட்கொண்டது? யாருக்கும் கிட்டாத பெரும் பேர் எனக்கு. அர்ஜுனா, இப்போது தொடுவன் பாணத்தை. கர்ணன் முடிந்து விடுவான்.
இப்பலாம் ஒழுங்கா ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிற அத்தா, ரொம்ப நாட்டி. அத்தை ஏன் அழறீங்க? சிவாஜி நடிச்ச படம் பார்த்தப்பா, அவர் நடிப்பு என்ன அறியாமலேயே அழுக வந்துருச்சு. இவன் ஆக்டிங்க பார்த்தா கூட நீங்க ஓன் எழுதுவீங்க. அப்படியா? இவன் காமெடி பண்ண நமக்கே அழுக வரும். யாரும் இல்ல, இவர் தான் டைரக்டர். வணக்கமா. இவர் தான் கேமராமேன். வணக்கமா. இவங்க ரெண்டு பேரும் என்ன ஹீரோவா வச்சு படம் எடுக்க போறாங்க. இதுக்கே பாவப்பட்ட எப்படி இன்னும் எவ்வளவு இருக்கு? அம்மா தான் அந்த படத்துக்கு பைனான்சியர், பணம் போடுறாங்க. அம்மா, ஐயோ பாவி. ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் எங்களுக்கு கொடுங்க, படத்தை ஓகன் எடுத்து முடிச்சிடலாம். என்னடா என்னடா? ஆமாண்டா ஆமாண்டா. நீங்க மட்டும் என் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, 5 லட்சம் என்ன, 10 லட்சம் கூட எங்க மம்மி கொடுப்பாங்க. இல்ல மம்மி. அது சரி, உங்க அப்பால விட்டுட்டு என்கிட்ட வந்து ஏன் பணம் கேக்குற? நான் சினிமால நடிக்கிறது அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலாத்த, ஒரு பைசா கூட கிடையாதுன்னு வீட்டை விட்டே துரத்திட்டாரு. மம்மி அத்தான் பாவம் மம்மி. நீ அழுகலமா? உன் மாமா இருக்கானே, அவ கஞ்ச கலரசனையே தெரியாதவ. அதனாலதான் கலையுடைய அருமை பெருமை தெரிஞ்ச உங்ககிட்ட பணத்துக்காக வந்திருக்கோம்மா. இத பாருதம்பி, மது மட்டும் என் பொண்ணை கல்யாணம் கிடைக்கிறேன்னு சொல்ல சொல்லு, சொத்து பூராவும் அவன் பேருக்கே எழுதி வச்சிடறேன். என்னத்த, ஒரு படம் கூட இன்னும் ஹீரோவா ஆக்ட் பண்ணல, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே, ஜனங்க மத்தியில இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். நம்ம படம் முடிஞ்ச கையோட கல்யாணத்தை பண்ணிடுவோம். அவன் வாயால என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்ல சொல்லு, நாளைக்கே 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். சொன்னடா. சொல்ற, கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்படிதான் நல்லது நடக்கும்போது கஷ்டம் கூடவே வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. குற்றம் புரிந்தவள் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதில் பாதேது. நீ வேஸ்டி சட்டைக்கு நானா? இரு, உன்ன மாத்திர மீசியை பாரு, துடப்பட்ட மாதிரி. இந்தாயா இசை போட்டு கொடு. பையன் வரட்டும் சார். ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார், உங்க டைரக்டர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கிட்டாங்க சார். நீயா? இந்த காலத்துல எவன் வேஷம் கேட்கறதுன்னு விவசாயம் எல்லாம் போச்சு. என்ன விட மோசமானவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இதென்ன செந்தில் லாண்டின்னு உங்களுக்கு வேற பேரே கிடைக்கலையா? செந்தில் லாண்டின்னு தான் எழுத சொன்னோம், போர்டு எழுதுறவன் செந்தில் லாண்டின்னு எழுதிட்டான். ஆனா துணிகளை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தேள் கொட்டுற மாதிரி சுருக்குன்னு எடுத்து கொடுப்போம். பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு போனா இன்னும் காணா, ஒருவேளை அங்கேயே தூங்கிட்டானா? ஸ்டீல் கேமராமேன் சார், ஸ்டீல் கேமராமேன் சார், என்ன ஒரு போட்டோ எடுங்க சார். எதுக்கு சார்? நான் சினிமா நடிகன் ஆயிட்டேன்னா ரசீதுக்கு அனுப்பணும்ல, அதுக்காகத்தான் நான் எப்பவுமே முன்னெச்சரிக்கையாவே நடந்துக்குவேன். அது சரி, உங்க கடையில இஸ்திரி போடுற பையன் இன்னைக்கு லீவுன்னு சொன்னா, நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. ஆமா, அவனை எங்க பாத்தீங்க? அவன் சினிமா தியேட்டர்ல தர டிக்கெட்ல சினிமா பாக்குறான். தர டிக்கெட்ல சினிமா பாத்துக்கிட்டு இருக்கானா? நான் இங்க போய் குட்டுக்கிற குட்டுல அவன் தரையோட தரையாயிரணும். எதை இப்படி என்றாங்க? ராமா கேட்ட என்றாங்க, தலையை என்றாங்க. நீங்க ஏண்டி ரெண்டு பேரும் கூட வந்திருக்கீங்க? உங்களுக்கு சேர்ந்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிருக்குது, மேலே ஏறி பாருங்க. அங்கதான் இடம் இல்லையேமா, உட்கார்ந்து இருக்க ஆம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டா என்னமா? என்னமோ இவங்க எல்லாம் காசை கொடுத்து ரயிலையே விலைக்கு வாங்கின மாதிரி. அதேங்கப்பா, ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. என்னையா சொல்றீங்க? ஒண்ணும் இல்லம்மா, ரயில் ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கன்னு சொன்னேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பிரசாதம். ஏம்மா, அவர் கோயில்ல வாசிச்சாரா? ஆமா, மனசு சரியில்லை, கொஞ்ச நாளி வாசிச்சு. அங்க யாரும் தேங்காய் அங்க உடைச்சிருக்க கூடாது. ஏன் இல்ல? நீங்க வாசிச்சுட்டு இருக்கும் போது வேற எந்த சத்தம் கேட்டாலும் உங்களுக்கு தான் கோவம் வந்துருமே. அடிக்கடி கோவம் வந்தாலும் அதுக்கு மதிப்பு இருக்காது. என்ன செய்யறது, வித்தக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னா நான் என்னையே மறந்துடுறேன். அத்தை,
அதை தப்பா எடுத்துக்காது. அப்படியா வச்சு அழைஞ்சிட்டா கண்ணு கால தெரியாம போயிடும். இங்க மட்டும் என்ன வாழுதான், நேத்து உங்க பொண்ணு கூட தான் கண்ணு கால தலை தெரியாம ஆடிச்சு. மோகன அண்ணதனை பாத்தியா? பாத்தேன் பாத்தேன், ஒரு ஓரத்துல இருந்து. எதுக்காக ஒளிஞ்சிருந்து பாக்கணும்? முன்னால வர்றது செக்கம் போல இருக்கு. எனக்கு என்ன இருக்கும், நான் என்ன பொண்ணா? கலைக்கு ஆணு பெண்ணுன்னு பேரம் வேற இருக்கா? வந்தா எங்க நான் சில்லானா வாசிக்க சொல்லிடுவேன்னு பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காரு. சில்லானா வாசிக்கிறதுக்கு எனக்கு என்ன பயம், இங்க வாசிக்கிற ஆடுறியா? வேண்டாம் வேண்டாம், இங்க வேண்டாம். எங்க திருவாரூர்ல தியாகராஜ பெருமான் சன்னிதியில நாலு பேர் முன்னால அந்த நிகழ்ச்சி நடக்கணும். நடக்கட்டும், அப்ப பேசிக்கிறேன். அப்ப நானும் பாத்துக்கிறேன். பாக்கலாமா? பாக்கலாம்.